हेलो फ्रेंड्स वेलकम टू वनकम सियाटल होप एल्लारुम नल्ला इरुक्कींगा नेनैक्किरेंगा இன்றைக்கி நம்ம சேனல்லங்க ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். சிக்கன் கபாப். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக நான் ட்ரை பண்ண ஒரு ரெசிபி. ரொம்ப நல்லா வந்ததுனால இன்றைக்கி நம்ம சேனலில் இது உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஒரு பேசிக்கான சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சிக்கன் கபாபுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மோஸ்ட்லி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சுங்க இந்த டேஸ்டியான சிக்கன் கபாப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்துங்க நம்மளோட சிக்கன். சிக்கன் தைஸ் வந்து நான் வந்து ஒரு 3/4 கிலோ இங்கே எடுத்திருக்கேங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக தைஸில் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தைஸில் இருக்க மீட் வந்து ஓரளவு ஸ்டிக்கியாக இருக்கும். பிரெஸ்ட் மீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் தைஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஓரளவு பெரிய சைஸாக கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததுங்க 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கெட்டியான தயிருங்க. நான் வந்து இங்கே சோல் க்ரீம்னு சொல்லிட்டு ரெடிமேடாக ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை தான் நான் இங்கே வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற தயிரை வந்து எடுத்து அதில் வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் வந்து அந்த கெட்டியான பல்ப் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த இன்க்ரீடியண்ட்டு. அடுத்ததுங்க ஒரு 1/2 கையளவுக்கு புதினா வந்து இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வந்து கொத்தமல்லி அதுவும் வந்து ஒரு 1/2 கையளவுக்கு கழுவி இங்கே கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கே தமிழ் நீங்கள் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுங்க 1/6 to 7 சின்ன வெங்காயம் வந்து இங்கே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து தோல் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பொடியாக இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததுங்க 4 to 5 பல் பூண்டு வந்து தோல் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோங்க. அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக அரைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த கபாபுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். நான் வந்து இங்கே கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கபாப் வந்து மேரினேட் பண்ணுறதுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் வந்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு, இந்த கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோர்ஸான பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஓரளவுக்கு ஒரு கோர்ஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சோல் க்ரீம் இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே தேவையான அளவுக்கு சால்ட்டும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து ஒரு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த சோர் க்ரீம் எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்மளோட பேஸ்ட் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து சிக்கனில் ஊற்றிங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துங்க சிக்கனில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா சிக்கன்லேயும் கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்படியே வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 24 hours வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண போகிறோங்க. இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் ஆகும் அவ்வளோக்கு அவ்வளோ ஜூஸியான கபாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நான் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்துட்டேங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கபாப் வந்து நல்லா வந்து இந்த மசாலாவில் வந்து ஊறியிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 24 hours ஆகிடுச்சிங்க நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்ச டைமோட. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த மாதிரியான ஸ்டூவர்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஷாப்ஸில் வந்து ரெடிமேடாக கிடைக்குதுங்க. ஸோ இந்த பார்பிக்யூ ஸ்டேஷன் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டூவர்ஸ் வந்து தனியாகவே வச்சு விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டூவர்ஸ் தான் இங்கே இப்போ எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த சிக்கனில் வந்து இப்போ இந்த சிக்கனை வந்து இந்த ஸ்டூவர்ஸில் வந்து லைனப் பண்ணணும். ஸோ லைனப் பண்ணிவிட்டு இப்போ நான் தோசைக்கல்லில் வச்சு தான் இந்த கபாப் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அவன் இல்லாமல் இப்போ இதை லைனப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ சிக்கன் லைனப் பண்ணுறப்பங்க கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நீங்கள் லைனப் பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா வேகிறப்போ வந்து உள்ளே வேகாது. அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டே நீங்கள் வந்து சிக்கனை வந்து அதில் வந்து லைனப் பண்ணி வைங்க. ஸோ நான் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி இந்த ஸ்டூவர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு லைனப் பண்ணிட்டேங்க. நம்மக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா மசாலா வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம குக் பண்ணுறப்ப அது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணி பண்ணி குக் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மசாலா ஊட்டி நல்லாயிருக்கும். அடுத்ததுங்க நான் ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இரும்பு தோசைக்கல்லில் ஏன் இது பண்ணணும்னா அப்போ தான் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகிங்க சிக்கன் வந்து குக் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணுறேன் இந்த கபாப் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ லைனப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து 2 ஸ்டூவர்ஸ் வந்து இதில் எடுத்து வச்சுடுங்க.
இது வந்து அடுப்பு வந்து இருக்கிறதுலேங்க லோவஸ்ட் ஃப்ளேம் வச்சு தாங்க இதை குக் பண்ணணும். ஏன்னா வந்து சிக்கன் குக்காகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் ஃப்ளேம் வச்சு இதை வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு எவ்ரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, இந்த கபாப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எண்ணெய் கூட தேவைப்படலை. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்ட எண்ணெயிலேயே தான் நான் இப்போ குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சிக்கன் தைஸ்ன்றதுனால அதுலேயே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கினஸ் இருக்குது. அதனால் நிறைய எண்ணெய் தேவைப்படலை இந்த கபாப் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்தி சிக்கன் கபாப்னு கூட சொல்லலாங்க. நம்ம வச்சுருக்க எக்ஸ்ட்ரா மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் குக் பண்ணுறப்பையே கூட மேலே போட்டு போட்டு கூட குக் பண்ணலாங்க. ஸோ தட் இன்னும் கூட அந்த கபாபில் வந்து அந்த மசாலா ஒட்டி டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 20-25 மினிட்ஸாக நம்ம கபாப் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் கம்பியிலேருந்து கூட இந்த சிக்கன் வந்து கலண்டி வருது. இது கபாப்ன்றதுனால வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஃப்ளேமில் கொஞ்சம் காமிக்கணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். கல்லை வந்து நகர்த்தி வச்சுட்டுங்க. இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஸ்டூவர்ஸை வந்து இந்த மாதிரி டைரெக்டான ஃப்ளேமில் காமிங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து வந்து சிக்கனில் வந்து அந்த பேர்னிங் ஸ்மெல், அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லுன்னு வரும் இல்லையா, அது மாதிரி வரும். எல்லா சைடும் படுற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு காமிங்க. ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் காமிச்சிங்கனாலே போதுங்க. ஸோ எல்லா சைடும் வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா அந்த ப்ரௌன் கலர் கொடுக்கும். ஸோ அதோடு நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம செஞ்ச கபாபை வந்து நான் ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மூவ் பண்ணுறேங்க. ஏன்னா சூடாக சர்வ் பண்ணுன்றதுக்காக ஹாட் பாக்ஸ்க்கு மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக தள்ளினாலே அப்படியே நம்ம அந்த கம்பியிலேருந்து ஒட்டாமல் அப்படியே கழண்டி வருது பாருங்கள். ஸோ நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க இந்த கபாப். ஆக்சுவலி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி நம்மளோட சூப்பர் எம்மியான சிக்கன் கபாப். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே இந்த கபாப் செஞ்சிடலாங்க. அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷும் கூட இது. சிக்கன் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ வெரி ஹெல்தி ஆப்ஷன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டுக்கும் என் பசங்களுக்கும் இந்த கபாப் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபின்னே ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.